கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு தி பைபிள் மெசேஜ் ஆஃப் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்துக்கள். இப்பொழுது வத்தலகுண்டு கிறிஸ்தன் சபை ஊழியக்கார் அர்ஜுனையா தேவனுடைய செய்தியை பிரசங்கிப்பார். நாம் அதை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக கிருபையும் சத்தியமும், கிரேஸ் அண்ட் ட்ரூத். நம்முடைய தேவன் கிருபை நிறைந்த தேவன், சத்தியமுள்ள தேவன். ஆதி முதலாகவே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த கிருபையும் சத்தியமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் இதை பற்றி? மீகா 7:20 தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. நியாயப்பிரமாணத்தின் கீழாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் பூர்வ நாட்கள் எங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அந்த சத்தியம் கிருபை இவைகளை கட்டளையிடுவீராக என்று கேட்கின்றார். ஏன் இந்த விதமாக கேட்டார்? கிருபியுள்ள தேவன், இரக்கமுள்ளவர், சத்தியபரர், நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கொடுத்தார். களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, பெருனுடைய பொருளை இச்சியாதே, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இவைகள் எல்லாம் மோசேயை கொண்டு கொடுத்தார். அந்த பிரமாணத்தின் கீழாக இஸ்ரவேலர்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்தார். இவைகளுக்கெல்லாம் முன்பதாக ஆபிரகாம் துவங்கி நாம் பார்க்கும்போது கிருபையை கட்டளையிட்டார். சத்தியத்தின்படியாக அவர்கள் நடந்து கொண்டு வந்தார்கள். அதை எங்களுக்கு கட்டளையிடுவீராக என்று மீகா தீர்க்கதரிசி கேட்கிறார். ஏன்? 5 காரியங்களை குறித்து நாம் படிக்கிறோம். மீகா 7:2 தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் இரத்த சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். இந்த காரியங்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. பக்தி உள்ளவன் இல்லாமல் போகிறான், காணாமல் போகிறான். மனுஷரில் செம்மையானவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடியாக அன்றே அவர் சொல்லியிருக்கிறார். மீகா, அவர்கள் எல்லாரும் இரத்த சிந்த பதிவிருக்கிறார்கள். யாருக்காக? அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். வேற எங்கேயும் போறதில்லை, தன்னுடைய சகோதரனையே பிடிக்க வேட்டையாடுகிறான். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் ஆதியாகமம் 37:20 யோசேப்பை அவர்கள் கொன்று போட திட்டமிட்டார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் பொறாமையினாலே, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள்.
எந்த விதமாக சகோதரர்கள் அவனுக்கு வலை விரித்தார்கள் என்று பார்த்தீர்களா? அவனோ சகோதரர்களை பார்க்கத்தக்கதாக அங்கே வருகின்றான், நல்ல எண்ணத்தோடு வருகின்றான். ஆனால் அவர்களோ சொப்பனக்காரன் வருகின்றான், அவனை கொன்று இந்த குழியிலே போட்டு விடுவோம், ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடித்து விட்டது என்று தகப்பன் இடத்திலே போய் சொல்லுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படித்தான் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு விரோதமாக ஒரு சகோதரரே அங்கே துரோகம் செய்கிறது இக்காலகட்டத்தில் நம்ம காண முடிகிறது. அவர்கள் தேவனுடைய காரியங்களை அறியாமலே போனார்கள். இரண்டாவது, மீகா 7:3 பார்க்கிறோம். பொல்லாப்பு செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கை கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். நியாயாதிபதி கை கூலி கேட்கிறான். இன்றைக்கு கை கூலி இல்லாமல் எந்த வேலையும் நடப்பதே இல்லை. மனிதர்கள் வேதனை அடைகிறார்கள். அந்நாட்களிலே இந்த காரியம் மலிந்து கிடக்கின்றது. எனவே மீகா இதை சொல்லுகிறார், பொல்லாப்பு செய்வதற்கு இரண்டு கைகளும் நன்றாய் கூடுகிறது. அதிபதி கொடு என்கிறான், அதிபதி கேட்கிறான், நியாயாதிபதி கை கூலி கேட்கிறான். சாமுவேலின் பிள்ளைகளை நீங்கள் அறிவீர்கள். சாமுவேல் ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி, இஸ்ரவேலிலே முதலாவது தீர்க்கதரிசி. அவனுடைய பிள்ளைகள் நியாயாதிபதிகளாக நியமித்தான். 1 Samuel 8:2-3 அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல். எவ்வளவு அற்புதமான பெயர். இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சேவாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நியாயத்தை புரட்டினார்கள், பரிதானம் வாங்கினார்கள், லஞ்சம் வாங்கினார்கள். அவனுடைய தகப்பன் ஒரு திருக்கன் சாமுவேல், இளவும் பிராயத்திலே கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்ட மகன். அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அவனைப் போல இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இந்த யோவேலும் அபியாவும் நியாயாதிபதிகளாக இருக்கிறார்கள், கைக்கூலி வாங்குகிறார்கள், பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நியாயத்தை புரட்டினால் அந்த குற்றவாளி தப்பித்து விடுவான் அல்லவா? நிரபராதிக்கு நியாயம் கிடைக்காமல் போகும் அல்லவா? அவருடைய மனது என்ன வேதனைப்படும்? தேவனை நோக்கி முறையிடும் அல்லவா? இதையெல்லாம் அவர்கள் அறிந்தும் அதை புரட்டினார்கள். அவர்களுக்கு தேவை பணம், காசு. அதைத்தான் இந்த மீகா சொல்லுகிறார். இந்த கைக்கூலி வாங்குகிற பழக்கம் வந்து கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்கள். மூன்றாவது, மீகா 7:4 வாசிக்கிறோம். அவர்களின் நல்லவன் முச்செடிக்கு ஒத்தவன், முச்செடியை போல இருக்கிறான், குத்தும் எப்ப பார்த்தாலும். செம்மையானவன் நெரிஞ்சலை பார்க்கலும் கடும் கூர்மையானவன். செம்மையானவன் நம்ம நினைக்கிறான், ஆனா அவன் நெரிஞ்சலை பார்க்கலும் கூர்மையானவனாக இருக்கின்றான். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது, இப்போதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு என்று மீகா திருக்கன் சொல்லுகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு முச்செடிக்கு ஒத்தவர்களை நாம் பார்க்க முடிகிறது, நெரிஞ்சலை பார்க்கலும் கூர்மையானவர்களை பார்க்க முடிகிறது. அவருடைய வார்த்தைகள் உள்ளத்திலே தைக்கக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் குத்தக்கூடியதாக இருக்கிறது. யார் இந்த விதமாக இருக்கின்றார்கள்? சாலமோனுக்கு பின்பதாக ராஜ்யபாரம் 2 உடைந்தது. ரெகபெயாம் ராஜாவானார். அவனுடைய சாலமோனுடைய குமாரன். 1 Samuel 12:14 என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். எப்படி ஆட்சி செய்ய போகிறானோ என்று
எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் இவன் சொல்லுகிறான், என் தகப்பன் சவுக்களை தண்டிச்சா நான் உங்களை தேளை விட்டு கொட்ட விடுவேன், தேளுகளினாலே தண்டிப்பேன். எவ்வளவு ஒரு கடினமாக காரியங்களை அவன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை யாராவது விரும்புவார்களா? இந்த ரெகபெயாம் அந்த விதமாக ஆட்சி செய்தான். காரணம், அவனோடு கூட வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அந்த விதமாக ஆட்சியை செய்தான். முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறார்கள். 30 வருடத்திற்கு முன்பதாக இருந்த வாலிபர்களுக்கும் இப்பொழுது இருக்கிற வாலிபர்களுக்கும் அநேக வேறுபாடுகளை நாம் காண முடிகிறது. ஆனால் அதே தகப்பன், அதே தாய், அதே பூமி, அதே நாடு, அதே விளைச்சல், ஆனால் மனிதர்கள் மட்டும் மாறியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இது கர்த்தருக்கு ஏற்புடையதே அல்ல. நாம் இந்த விதமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. எனவே இந்த மீகா இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் வேதனை அடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 4வது மீகா 7:5 நாம் வாசிக்கிறோம், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வேற யாரை நம்புவது? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். இயேசு சிநேகிதனே என்று சொன்னார். அப்போஸ்தலர்களை பார்த்து சிநேகிதர் என்றார். அதில் ஒருத்தன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான், யூதாஸ். அக்காலகட்டத்திலே அங்கே மீகா தீர்க்கன் சொல்லுகிறார், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், தப்பாக வழிகாட்டிடுவான். வேணும்னே நான் விளையாட்டுக்களவோ செய்தேன் என்று சொல்லுவான். கடைசியில் உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. எல்லா விஷயத்தையும் கொட்டி திருக்கக்கூடிய ஒரே இடம் மனைவிதான். ஆனால் இங்கே இவர் சொல்றாரு, உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு, ரொம்ப கவனமாயிரு, உள்ளதெல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு. மீகா எந்த அளவுக்கு அந்த ஜனங்களாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமாக அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். சிம்சோனை பற்றி நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 16:17. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பிழைச்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன் என்று அவளிடத்திலே சொன்னான். அவனுடைய தலைமுடி சிறைக்கப்பட்டதென்றால் அவனுடைய பலம் முழுவதுமாக போய்விடும். நசரேய விரதம் காத்தவன், அவனுடைய தலைமுடி சிறைக்கப்படவே இல்லை, முழு பலமும் அதில் இருக்கிறது என்ற அந்த உண்மையை மனைவியிடத்திலே சொல்லிவிட்டான். அவள் அழுது நயங்காட்டி இந்த காரியத்தை அவனுடைய இருதயத்திலிருந்து எடுத்து விட்டாள். இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி என்று வாசிக்கிறோம். மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு என்ற வார்த்தையை அவன் மறந்தவனாக சிம்சோன் தன்னுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் சொல்லிவிட்டான். சிம்சோனுடைய நிலை என்ன ஆனது? எதிராளிகள் வந்து அவனை பிடித்து அவன் கண்களை குருடாக்கி அவனை மாவரைக்க வைத்தார்கள். அவனுடைய மரணம் மிக கொடூரமான ஒரு மரணமாக இருந்தது. அன்பானவர்களே, இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொன்னால் இந்த விதமான நிலைக்குத்தான் தள்ளப்படுவோம். அதனால தான் இந்த மீகா கேட்கிறார், கிருபையை கேட்கிறார், சத்தியத்தை கேட்கிறார். எல்லா பிரமாணங்களும் இருக்கிறது, ஆனால் ஜனங்கள் கை கொள்ளவில்லையே, அதன்படியாக நடக்கவில்லையே. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் என்று பாருங்கள். 5வதாக பார்க்கும்போது மீகா 7:6 வாசிக்கிறோம், மகன் தகப்படை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே.
ஒரு மனுஷனுக்கு சத்துரு வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியமே இல்லை, அங்க வீட்டிலே இருக்கிறார்கள். அவர்களே எழுப ஆரம்பிக்கிறார்கள். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று கட்டளை நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. ஆனால் அவனோ கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாக எழும்புகிறாள், பெற்ற தாயவே தூஷிக்கிறாள். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறார், மருமகள் அவளும் மகன்தான் ஆனால் விரோதமாக எழும்புகிறாள். என்ன நடக்கிறது? இப்படி விரோதமாக எழும்பி சத்துருக்களாக மாறுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு அந்த வீட்டாரே சத்துருவாக போய்விடுகிறார்கள். ஏசாவினுடைய மனைவிகள் அந்த விதமாக ஈசாக்குக்கும் ரெபக்காளுக்கும் மனநோவாக இருந்தார்களாம். ஆதியாகமம் 26:34-35 நாம் வாசிக்கிறோம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயரினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபக்காளுக்கும் மனநோவாக இருந்தார்கள், மனநோவாக இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருமே. காரணம், அந்நிய பெண்கள், கர்த்தரை அறியாதவர்கள், பேலியாளின் மக்கள். நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் எது? ஏசாவோ அந்த விதமாக போய் திருமணம் செய்துவிட்டான், ஆனால் ஈசாக்கு அப்படி செய்யவில்லை. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். அவனை பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த 5 காரியங்களை சொல்லி இந்த மீகா புலம்புகிறதே 7 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அதே மீகா என்ன சொல்கிறார்? 7:7 நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். இவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. கிருபையும் சத்தியத்தையும் நோக்கி பார்க்கிற இந்த மீகா கேட்கிறார், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருவார். ஐ வில் வெயிட் ஃபார் த காட் ஆஃப் மை சால்வேஷன். அவருக்குள்ளாக ஒரு உறுதி இருந்தது, அவருக்காக நான் காத்திருப்பேன். அன்பானவர்களே, நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறீர்களா? ஏசாயா சொல்கிறார், ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் இந்த விதமான ஒரு புது பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், ரொம்ப துரிதப்படுகிறோம், உடனே அதை செய்துவிட வேண்டும். காத்திருங்க, விசுவாசமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக சமயத்திலே அநேகரை பார்த்து சொன்னார், விசுவாசமாயிரு, காத்திரு என்று அர்த்தம். காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது தான் கழுகுகளை போல நாம் செட்டைகளை எடுத்து எழும்ப முடியும். கழுகுகள் இறக்கைகள் வருவது வரைக்குமாக காத்திருக்கிறது, இறக்கைகள் வந்தவுடனே செட்டைகளை அடித்து பறக்க ஆரம்பிக்கிறது. அதே போல காத்திருங்கள். 7வதாக நம்ம பார்க்கும்போது மீகா 7:8 வாசிக்கிறோம், என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அவரே எனக்கு வெளிச்சம். நான் இருளிலே ஒருபோதும் உட்கார்வதே இல்லை, உட்கார்ந்தாலும் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எனவே சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எப்படா விழுமா என்று சத்துரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். விழுந்தவுடன் கைகொட்டி சிரிக்கின்றான், ஆனால் சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் நிச்சயமாக எழுந்திருப்பீர்கள். 7 முறை விழுந்தாலும் 7 முறை நீங்கள் எழுந்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு நீதிமானாக இருந்தால், வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 24:16 சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். A just man falls 7 times and rises up again. 7 முறை அவன் விழுகட்டும், நிச்சயமாக அவன் எழுந்திருப்பான். அவனை எழும்ப பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் எழுந்திருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும்.
நீதிமானுக்குத்தான் இத்தனை ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக ஒரு நீதிமானாக இருக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அவரை விசுவாசித்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெறும்போது அவன் பாவமர கழுவப்பட்டு ஒரு நீதிமானாக இயேசுவின் ரத்தத்தினாலே மாற்றப்படுகிறார். அவருடைய சபையிலே அவராலே சேர்க்கப்படுகிறார். அந்த நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் நிச்சயமாக எழுந்திருப்பான். கர்த்தருடைய சபையை விட்டு ஒருபோதுமே போகவே மாட்டான் என்று பார்ப்போம். 8வதாக மீகா சொல்லுகிற காரியம், 7:9, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். I have sinned against the Lord. அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். இன்றைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையிலே பாவங்களை ஒத்துக்கொள்வதே இல்லை. முதலாவது நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என திருமறை சொல்லுகிறது. எனவே நாம் பாவிகள். நம்மை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று மீகா அறிக்கையிடுகிறார். இந்த அறிக்கையை பிதாவாகிய தேவன் கேட்கிறார். அவர் நிச்சயமாக இறங்குவார். எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, அவர் அவனை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். மற்றபடி நீங்கள் உங்களுடைய பாவத்தை நீங்களாக போய் கழுவவே முடியாது. ஒருபோதும் நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் கழுவ முடியாது. எப்பேற்பட்ட வஸ்திரங்களை நீங்கள் உடுத்தினாலும் நீங்கள் கழுவப்பட முடியாது. கழுவப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம்தான் அவசியம் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறார். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவன் அந்த பாவத்தை முதலாவது அறிக்கை செய்தாக வேண்டும். தான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். குற்றவாளி ஒத்துக்கொள்ளும் போது விடுதலை கிடைக்கிறது அல்லவா? அதே போல் ஒரு பாவி தான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளும் போது அவனுடைய பாவத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை செய்கிறார். அதைத்தான் நீதிமொழிகளே வாசிக்கிறோம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆனால் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோது அவன் வாழ்வடையவே மாட்டான். 9வது காரியமாக, உன்னை அதிசயங்களே காணப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். ஐ வில் ஷோ அன்டு ஹிம் மார்வலஸ் திங்ஸ். நிறைய அதிசயமான காரியங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். 10 விதமான மாதைகளை கண்டார்கள். சிவந்த சமுத்திரம் 2 பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது. ஒரு மாபெரும் அதிசயம், அற்புதம். அந்த விதமான ஒரு அற்புதம் உலகத்தில் எப்போதுமே நடந்ததே இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் தங்களுடைய 2 அவைகளை பார்த்தார்கள். எகிப்தின் இராணுவம் முழுவதுமாக அந்த சிவந்த சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். இஸ்ரவேலே அதிசயங்களை காணப்படுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை அங்கே மீகா தெரிவிக்கிறார். மாபெரும் அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார், செய்து கொண்டும் இருக்கிறார், இன்னும் செய்வார். வேதாகம் நமக்கு கிடைத்ததே ஒரு பெரிய அதிசயம். நாம் கர்த்தரை அறிந்து கொண்டதே அதிசயம். இன்று வரை நாம் அவருக்குள்ளாக நினைத்திருப்பதே அதிசயம். நாம் உயிரோடு இருப்பதே அது அதிசயம். இன்னும் என்னென்ன அதிசயங்கள் உங்களுக்கு வேண்டும்? அதிசயமானவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார்.
நியாயநிபதிகள் 13:17-18 வசனத்திலே மனோவாவை பற்றி படிக்கிறோம். அப்போது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அந்த தேவ தூதனை நோக்கி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அந்த நாமத்துக்கு பேரு அதிசயம். அத்தனை அற்புதங்களை அடையாளங்களை இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தாராம். இதெல்லாம் எதற்காக? நீங்களும் நானும் அவைகளை கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இவைகளை எல்லாம் சொன்னார், செய்தார், எழுதப்பட்டு இருக்கிறது என்று யோவான் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். 10வதாக மீகா 7:17 வாசிக்கிறோம். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுங்கி புறப்படுவார்கள். மறைவிடங்களில் தான் ஒழிஞ்சுதான் அவர்கள் வாழ்வார்கள். பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியாது, திடீர்னு பார்த்தா வரும், அது மறைவிடத்திலிருந்து வருகிறது. அதை போல அவர்கள் வருவார்கள். நமது தேவனாய கர்த்தருடைய சமூகத்திற்கு திகிலோடே சேருவார்கள், பயத்தோடே சேருவார்கள், உனக்கும் பயப்படுவார்கள். இன்றைக்கு நமக்கு ஜனங்கள் பயப்பட வேண்டும். எதை பார்த்து? நம்முடைய தகுதியை பார்த்தல்ல, நம்முடைய அந்தஸ்தை பார்த்தல்ல, நம்மளிடத்தில் இருக்கிறதான பணப்பலத்தை பார்த்தல்ல, அல்லது ஆண் பலத்தை பார்த்தல்ல, நம்முடைய பயபக்தியை பார்த்து அவர்கள் பயப்பட வேண்டும். அவர்களிலே இல்லாத பக்தி நம்மிலே காணப்பட வேண்டும். அவர்களிலே இல்லாத பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருடையவர்கள் என்பதை எல்லா வகையிலும் அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதை வெளிப்படுத்தியவர் அங்கே ஈசாக்கு என்று நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 26:29 வசனம், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உனக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை கொள்ள வந்தோம், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஈசாக்கு கிணறு விட்டும் போதெல்லாம் அந்த கிணறு எங்களுடையது என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் தூத்து போட்ட கிணறெல்லாம் அவன் வந்து தோண்டி எடுத்து அங்கே விவசாயம் செய்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்று அறுவடை செய்தான். அவர்களுக்கு பொறாமை, தேவன் அவர்களோடு அவனோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பொறாமை. ஆகையினாலே அவனை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அவனோ அவைகள்லாம் விட்டு விட்டு வேறொரு இடத்துல போய் துறவை தோண்டி அங்கே விவசாயம் செய்தான், அங்கே கூடாரம் போட்டான், பழி செலுத்தினான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதையெல்லாம் பார்த்த அந்த ஜனங்கள், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உனக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை செய்ய வந்தோம் என்று சொல்கிறார்கள். பயந்து போய் நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு அந்த அளவுக்கு ஈசாக்கு நடந்து கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அளவுக்கு நாம் நடப்போம் என்றால் கிருபையும் சத்தியத்தையும் பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆதி முதலாக யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் இவைகளை கொடுத்த தேவன், கிருபையும் சத்தியத்தையும் வழங்கின தேவன் இன்றைக்கு நமக்கும் தருவார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்குத்தான் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். கடைசியாக யோவான் 1:17 வாசிக்கிறோம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இந்த கிருபை சத்தியம், கிரேஸ் அண்ட் ட்ரூத், இவைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. கிருபை உள்ள தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். சத்தியபரராக இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். இப்படியாக நாம் நடக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் மத்தியிலிருந்து நாம் காக்கப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, கிருபையும் சத்தியத்தையும் அருளுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த புதிய உபதேசத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து அவைகளை பற்றி கொண்டு சாட்சியுள்ள ஜனங்களாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உம்முடைய வலிமுள்ள வசனத்தினாலே எங்களை ஆட்கொண்டு வழியெடுத்தல் வேண்டுமாய். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமீன்.
மே காட் பிளெஸ் யூ ஆல்.